அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திரின் புஸ்தகம் 2:9 சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நான் அறிந்தபோது. பவுல் சொல்லுகிறார், கிருபையை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், அதை அறிந்து கொள்ள எனக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆவல் உண்டாயிருக்கிறது. அவர் மேல் ஒரு கிருபை இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், எல்லார் மேலேயும் கிருபை இருக்குது, என் மேலே கிருபை இருக்குது, உங்கள் மேலே இருக்குது, வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலேயும் கிருபை இருக்குது. அது எப்போ நம்முடைய லைஃப்பில் வந்து வேலை பார்க்குதுன்னா, அந்த கிருபையை ஆராய ஆராய அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள, கிருபை இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யுமா என்பதை உணர உணர, நம்ப நம்ப என்ன நிகழ்கிறது, கிருபை எல்லாம் நமக்கு தருகிறது. அதை ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்து அறிந்து விசுவாசிக்கும் பொழுது அந்த அறிதல், அந்த விசுவாசம் கிருபையில் இருக்கக்கூடிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிறது. இப்போ பவுல் பார்த்தீங்கன்னா, அதை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கிறாரு, அந்த கிருபையில் இருக்கக்கூடிய நன்மைகளை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரால் ரொம்ப அற்புதமாக ஊழியம் செய்ய முடியுது, பெரிய பெரிய சபைகளை ஸ்தாபிக்க முடியுது, பல இடங்களுக்கு செல்ல முடியுது, பல பிரயாசங்களை பட முடியுது, பெரிய காரியங்களை தான் செய்ய முடியுது. இப்போ பவுல் சொல்கிறாரு, அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் பார்க்கலும் நான் ரொம்ப சின்னவன், சிறியவன். இப்போ வந்தாலும் நான் இயேசு கிறிஸ்து காலத்திலிருந்து அவரோடு நான் கூட இருந்தவன் அல்ல, சிறியவன், எளியவன், கடைசியாக இருக்கக்கூடியவன். ஆனாலும் எல்லா அப்போஸ்தலர்களை பார்க்கலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிக வேலை பார்த்துருக்கேன், அதிக காரியத்தை நான் செஞ்சுருக்கேன். எதனால் இது சாத்தியமாயிற்று? பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, நான் ஆராய்ந்தாயினே, அறிந்தேனே, அந்த கிருபையே என்னை செய்ய வைத்தது. ஆம் பேர் அன்பானவர்களே, ஒரு புதிய துவக்கத்தில் இருக்கிறீர்கள், ஒரு புதிய நாளை துவக்கிறீர்கள், உங்கள் மேலே ஒரு பெரிய கிருபை இருக்கு, அதை ஆராய்ந்து பாருங்க, அதை ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ஞ்சிங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும், அந்த கிருபையே எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். என் கையில் பாருங்கள், என்னுடைய ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. 100%ல் ஒரு 10% தான் என் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய ஃபோன் மாதிரியே ஒருத்தர் வச்சுருக்காரு, என்னுடைய நண்பர் தான் பாருங்கள். கடந்த நாட்கள் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த ஃபோனை வச்சே, அவர் சொல்கிறாரு, இந்த ஃபோன்லேருந்து நான் எவ்வளோ பெரிய வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா என்னப்பா வேலைலாம் செய்கிறேன்? அவர் சொன்னார், இந்த ஃபோன்லேருந்தே டெலிஃபோன் பில் கட்டுறேன், இபி பில் கட்டுறேன், ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறேன், டாப்அப் பண்ணுறேன், பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்குது. அவர் சொல்கிறாரு பாருங்கள், அவர் சொல்கிறார், இந்த ஃபோன்லேயும் இதெல்லாம் பண்ண முடியும், ஆனால் எனக்கு பாருங்கள் நேரம் இல்லை அதை ஆராய்வதற்கு. அவர் சொல்கிறார், நான் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பேன், சொல்கிறார், ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்து நான் இப்போ எங்கேயுமே போகிறதில்ல, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து எல்லாத்தையும் நான் ஃபோன்லேயே இப்போ என் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு எல்லாம் ஆன்லைன் ஆன்லைன்லேயே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், வருமானமும் ஆன்லைன்லேயே வந்துக்கிட்டு இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. அதே ஃபோன் தான் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் பாருங்கள் நம்ம அதை ஆராயிறதுனால நமக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் நண்பர் சொல்லுகிறார், ஆராய்ந்து ஆராய்ந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸு, இவ்வளவு நன்மைகள், இவ்வளோ உயர்வுகள் இருக்குது, அதை புரிந்து புரிந்து பாருங்கள். அவர் பார்த்து நான் சம்பாத்தியமே பண்ண ஆரம்பிச்சிட்டார். காரணம் என்ன? அதை நோண்ட ஆரம்பித்ததுனால. நான் கூட நான் சொல்லுகிறேன், கிருபையை நோண்டுங்கள், கிருபையை ஆராயுங்கள், கிருபையை அலசி பார்த்து அதை தியானித்து பாருங்கள், அது அவ்வளோ மகிமைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இன்றைக்கு நான் வருத்தமாய் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் கிருபையை ஆராய்வதை விட பிரச்சனையை அதிகமாக ஆராய்கிறார்கள். ஆகவேதான் பவுல் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே ஒரு பலவீனம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், அந்த கிருபை உனக்கு சுகத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், ஊழியம் செய்ய ஆற்றலை கொடுக்கும், வல்லமையை கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும், வெளிப்பாடை கொடுக்கும். அதோட பவுல் நிறுத்திக்கிறாரு, பா கிருபை போதும், அது போதுமான காரியத்தை நான் செய்து அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரா மேன்மையான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சார். நான் சொல்லுகிறேன் பேரன்பானவர்களே, உங்கள் லைஃப்பில் ஒரு பாதகமான நிலைகள் வந்த உடனே பாதகமான சூழல்களை ஆராயாதீர்கள். ஒரு வயிற்று வலியை வந்தோன்னு பாருங்கள், சமீபத்தில் ஒரு சகோதரிக்காக ஜெபம் பண்ணோம், அவங்களுக்கு ஒரு வயிற்று வலி, அந்த மாதிரி சொல்கிறாங்க, வயிற்று வலி வந்த நாள்லேருந்து எனக்கு தூக்கம் இல்லை. ஏம்மா வயிற்று வலி வந்து தூக்கம் இல்லை? ஒன்றும் இல்லையா, வயிற்று வலினா எங்கேருந்து வருது, எப்படி வருது, இந்த வலி வந்து அதனுடைய மூல காரணம் என்ன இருக்குன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்களாம். அந்த பிரச்சனையை அதை ஆராய்ந்து ஆராய்ந்து அதை அறிந்து அறிந்து, இந்த வழி இருந்தால் அது என்ன வழியாக இருக்கும், அது என்ன வியாதியாக இருக்கும், அது எங்கே போய் கொண்டு போய்விடும் சொல்லிட்டு எல்லாம் பாருங்கள், அதை ஆராய்ந்து 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 இன்னும் பயத்துக்குள்ளே அழுத்தத்துக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. நான் சொல்லுகிறேன், பிரச்சனைகளை ஆராயாதீர்கள்,
வேதனைகளை ஆராயாதீர்கள், வியாதிகளை ஆராயாதீர்கள், இது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவனுடைய கிருபையை ஆராய்ந்து பாருங்கள். எளிமையா சொல்லணும்னா பிரச்சனையும் நோண்டாதீங்க, கிருபையும் நோண்டுங்க. சொல்லுவார்கள், குரங்கு இருக்கு பாருங்க, குரங்கு, அந்த குரங்குக்கு சில கைகளிலே மரம் விட்டு மரம் தாவும் பொழுது, மதில் விட்டு மதில் தாவும் பொழுது சில சில சிராய்ப்புகள் ஏற்படுமாம், புண்கள் ஏற்படுமாம், கைகளில் உடம்பில் ஏற்படுமா. இந்த குரங்கு அதற்கு ஏற்படக்கூடிய அந்த புண் காயம் சிராய்ப்புகள் பெசாமல் விட்டால் தானாகவே அது ஆறிடுமா. ஆனால் குரங்குகள் என்ன பண்ணுமா, அதை பார்த்துக்கிட்டே இருக்குமா, நடாது. ஒரு சிராய்ப்பு வந்துருச்சு, சுவரில் கிழித்து கொண்டும் மரத்தில் உரசி கொண்டும் காயமாயிடுச்சு, ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்குமா இந்த குரங்கு, அதையே தடவிக்கிட்டு இருக்குமா, அதையே நோண்டிக்கிட்டு இருக்குமா. வெளியே எங்கேயும் போகாதான், சரியா சாப்பிடாதான், தன்னையே வருத்தி கொண்டு தன் கையில் இருக்கக்கூடிய புண் அதையே நோண்டி 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 அந்த புண் இன்னும் பெருசாகினே இருக்குமா. அது ஆடுறதுக்கு இந்த குரங்கு இடமே கொடுக்காதான், அந்த புண்ரனை மாற இடம் கொடுக்காமல் அந்த புண்ணை நோண்டி 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 இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கடந்த கால கசப்பான அனுபவங்களை, பிரச்சனைகளை, தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனை சம்பவங்களை இதையே நோண்டி நோண்டி ஆராய்ந்து ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து குரங்கு மாதிரி குரங்கு பாருங்க நோண்டிகிட்டே இருக்குமா, புண் ஆறாதான். கடைசி என்னாகுமா, சரியாக சாப்பிடாதான், சரியாக தூங்காதான், எந்த ஆக்டிவிட்டிஸும் அதுக்கிட்ட இருக்காதான், எங்கேயும் வெளியே கீழே போகாதான், தன் குட்டிகளை கூட பராமரிக்காதான். இதையே நோண்டி நோண்டி இதையே ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி புண்ணை நோண்டி நோண்டி சாப்பிடாம தூங்காம அட பலவீனப்பட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரும்பொழுது குரங்கு மரித்து போய்விடுமா. ஏன், பிரச்சனையை நோண்டுறதுனால, பிரச்சனையை ஆராயறதுனால. நான் சொல்லுகிறேன் பேரன்பானவர்களே, ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவனுடைய கிருபை. ஆயிரம் எதிர்ப்புகள் இருக்கலாம், ஆயிரம் பற்றாக்குறைகள் இருக்கலாம், நான் சொல்லுகிறேன் இந்த காலையில் ஒரு கிருபை உண்டாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபை காலைதோறும் புதியதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபை உன் குடும்பத்தில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் படிப்புல, வேலையில, வருமானத்தில், ஊழியத்தில் வேலை பார்க்க விரும்புது. எப்போ வேலை பார்க்கும் கிருபைக்குள் இருக்கக்கூடிய நன்மை எப்போ வேலை பார்க்கும், அதை நீ ஆராயும் பொழுது, அதை அறிந்து கொள்ளும் பொழுது, அதை நீ நம்பும் பொழுது, அதை நீ விசுவாசிக்கும் பொழுது ஆச்சரியப்படுவீங்க. கிருபை எல்லா காரியங்களையும் உன் வாழ்விலே அது செயல்படுத்தும், செயல்படுத்தும், முடித்துவிடும். ஆகவே உங்கள் பலவீனங்களை பெரிதாக எண்ணாதிருங்கள், உங்கள் பலவீனத்திலே பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவை எண்ணி பாருங்கள். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எத்தனையும் ஒரு தலைவலி, வயிற்று வலி, உடம்பு வலி, கை வலி, கால் வலி வந்துச்சு, சுகத்தை கொடுத்தார். இப்போ ஒரு வலி வந்த உடனே அந்த வழியை நோண்டி அந்த நோயை அந்த வியாதியை ஆராய்ந்து பார்த்து அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை நிறுத்திட்டு ஏற்கனவே ஒரு பலவீனம் வந்துச்சு அதில் சுகத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு சுகம் தருவார், அவருடைய கிருபை என்னை குணமாக்கும் சுகமாக்கும்னு சொல்லி தேவனை பாடி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி பாருங்கள். அவருடைய கிருபை உங்கள் பலவீனத்திலே பலனாய் வெளிப்படும், சுகமாய் வெளிப்படும், ஆரோக்கியமாய் வெளிப்படும். பிரச்சனையை அலசி ஆராய்ந்து நோண்டாமல், கிருபையை அலசி ஆராய்ந்து நோண்டி கிருபைக்குள்ள இருக்கக்கூடிய நன்மைகளை விசுவாசிச்சு பாருங்க, இன்னும் மேன்மைகள் வெளிப்படும். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாளி, ஏதற்கும் பயமில்லையே. வாய் திறந்து பாடலாமா, இயேசு ராஜா என் பலனாளி, ஏதற்கும் பயமில்லையே. கிருபைகள் பெருகுவதாக, ஆராதனை உமக்கே. வாய் திறந்து பாடல்கள் பாடி
ஆராதனை உமக்கே கைகளை உயர்த்தி ஆராதித்து ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அவருடைய கிருபை போதுமானது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய கிருபை நன்மையானவைகளை நிரப்பிடும். நன்மைகளை நம்புங்கள், ஆரோக்கியத்தை நம்புங்கள், வெற்றிகளை நம்புங்கள். அந்த கிருபை அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கிறபடினால, நம்முடைய நன்மை விரும்பக்கூடிய ஒரு நல்ல தேவன் இருக்கிறபடினால, ரெண்டு கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நீர் எத்தனை நல்ல தெய்வம், நீர் எத்தனை நல்லவர், நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவரையா ரொம்ப ரொம்ப நல்லவரையாசுவே ரொம்ப ரொம்ப நல்லவரையா ரொம்ப ரொம்ப நல்லவரையா உம்மாலே முடியும் ஐயான்னு சொல்லுவோம் உம்மாலே முடியும் ஐயா என்னை பலப்படுத்த, என்னை சுகப்படுத்த, பல வெற்றிகளை காண, என்னை வாழ வைக்க உம்மாலே உம் கிருபையாலே முடியும் ஐயா. உம்மாலே உம்மாலே ஓ உம்மாலே முடியும் ஐயா முடியும் ஐயா எல்லாமே முடியும் ஐயா உம்மா உம் கிருபையா முடியும் ஐயா. நான் அல்ல, என் மேல் இருக்கக்கூடிய கிருபையே அதை என்னை செய்ய வைத்தது, செய்ய முடிக்க வைத்தது. கிருபை போதுமானது.